தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும். இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்க சூட் அண்ட் தென் வந்து டாக்குமெண்ட் கோர்ட் சம்மந்தப்பட்ட உங்கள் வழக்குக்கு சம்மந்தப்பட்ட இந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து பார்வையிட முடியுமான்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி அது கோர்ட்டோட ரெக்கார்டில் இருக்கும். அப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து ஒரு காப்பி உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதை நீங்கள் பார்வையிடணும். ஸோ அந்த மாதிரி வந்து எப்படி செய்கிறது, இதற்கான டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு எப்போல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு வழக்கு சூட்டை நீங்கள் ஃபைல் பண்ணும்போது உங்கள் அட்வொகேட் உங்களுக்கு அந்த சூட்டோட காப்பீஸ் வந்து கொடுத்துருப்பாரு. பட் நீங்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அண்ட் தென் கவுண்டர் கொடுத்துருப்பாங்க. இன்னும் பல்வேறு சம்மந்தப்பட்ட அந்த வழக்குக்கான சில ஆவணத்தை வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுடைய அந்த பண்டலில் வந்து இருக்கும். இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த பண்டில் இருக்க ரெக்கார்டு உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் அதை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், அண்ட் தென் வந்து அதற்கான காப்பி வந்து உங்களுக்கு தேவை. ஸோ இதுதான் வந்து நீங்கள் கேட்டிருக்க அந்த டீட்டெயில். சில சமயங்களில் வந்து நீங்கள் அட்வொகேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவீங்க ஏதோ சில காரணங்களுக்காக. ஸோ அந்த சமயத்தில் அந்த கோர்ட்டோட பண்டில் ரெக்கார்ட் காப்பி உங்களுக்கு தேவைப்படலாம். ஸோ இது மாதிரி தான் நிறைய பேர் வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், டாக்குமெண்ட் வேணும்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சமயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்கள் வழக்கு நிலுவையில் இருக்கும்போதும் சரி, இல்லை அந்த வழக்கு முடிஞ்சு அப்பீல் போகும்போதும் சரி, இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, அந்த வழக்கில் நீங்கள் பார்ட்டியாக இருக்கீங்க, எந்த பார்ட்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பிளைண்டிஃபாக இருக்கலாம் இல்லை டிஃபரெண்டாக இருக்கலாம், பட் வழக்கில் நீங்கள் ஒரு பார்ட்டியாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு மனு கொடுக்கணும். அந்த மெமரண்டம் ரெடி பண்ணி, ஸோ கோர்ட்டில் சீஃப் மினிஸ்ட்ரல் ஆஃபீஸர் இருப்பார், அவர்கிட்ட அந்த மனுவை வந்து கொடுக்கணும். இந்த மனுவை வந்து பெற்றுக்கொண்ட அவர் இந்த மனுவில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா அந்த மனுவை அலோவ் பண்ணுவார். ஸோ வித்தவுட் எனி பேமெண்ட், எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல் அதற்கான அந்த டாக்குமெண்ட் இன்ஸ்பெக்ஷனை உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அதை காப்பி எடுக்கணும் சொன்னால் நீங்கள் காப்பிக்கான சார்ஜஸ் வந்து பண்ணணும். அதுக்காக அந்த சார்ஜஸ் வந்து கொடுத்தீங்கன்னா கோர்ட்டோட ரெக்கார்ட் காப்பீஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் அந்த வழக்கில் பார்ட்டியாக இருக்கும்போது மட்டும்தான். அந்த வழக்கு பெண்டிங்காக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் அப்பீல் போகணும்னு சொல்லி அந்த வழக்கோட காப்பி கேட்டாலும் பரவாயில்ல, இல்லை வேறு ஏதாவது காரணங்களுக்கு அது நீதிமன்றம் அப்ரூவ் பண்ணியிருந்ததுன்னு சொன்னால் அந்த டீட்டெயிலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னா, வழக்குக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து அந்த வழக்கோட டீட்டெயிலை வாங்கணும்னு நினைக்கிறார். எக்ஸாம்பிள், ஒரு பொதுநல வழக்கு போடுறாரு ஒரு நபர், ஏற்கனவே அந்த வழக்கு வந்து ரெண்டு நபரால் நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஒரு நபர் வந்து பார்ட்டி வந்து இப்போ இல்லை, பட் இந்த பார்ட்டி வந்து அந்த வழக்கை தொடர்ந்து நினைக்கிறார். அப்போது எப்படி வந்து அந்த டாக்குமெண்ட்டை வந்து பெற முடியும்னா, இந்த ரெக்கார்டோட டீட்டெயில்ஸ் இருந்தால் தான் அவர் வந்து வழக்கை தொடர முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், பட் இது இல்லாமல் உங்களோட தனிப்பட்ட ஜஸ்டிஃபிகேஷனை அப்ளிகேஷனில் எதற்காக அந்த கட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணணும், அந்த கட்டோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத அப்ளிகேஷனில் ரெடி பண்ணி நீங்கள் கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஸோ கோர்ட் அப்ரூவ் பண்ணதுக்காக அப்ரூவ் பண்ணுறாங்க, நீங்கள் கொடுத்துருக்க ஜஸ்டிஃபிகேஷன் வேலிடாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஸோ அதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகும்பொழுது அப்ளிகேஷன் இன்ஸ்பெக்ஷன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க என்ன பண்ணணுன்றத, உங்களுக்கு என்ன தேவைன்றத. இதற்கான நோட்டீஸ் வந்து கோர்ட் அவங்க டிஸ்கிரிஷனரி பவரில் அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு வந்து நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. எதர் வந்து சம்மன் டு டிஃபெனன் ஆர் டு த நோட்டீஸ் டு அந்த பர்டிகுலர் கேஸோட பார்ட்டிக்கு. இது வந்து கோர்ட் தான் வந்து டிசைட் பண்ணணும் அந்த வழக்கோட தன்மையை பொறுத்து. இந்த பார்ட்டி எதுவும் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலை, அண்ட் தென் வந்து கன்சென்ட் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது கோர்ட் வந்து கன்சென்ட் தெரிவிப்பாங்க.
அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட்டை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ கோர்ட் வந்து பர்மிஷன் கிராண்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பார்ட்டி வந்து யார் வந்து அந்த அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்களோ அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷனை பண்ண முடியும். இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கு அகெயின் வந்து கோர்ட் பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் கோர்ட்டோட சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸருக்கு இதற்கான ஃபீஸ் வந்து பே பண்ணும். இந்த கேஸில் பார்ட்டியாக இருக்கவங்களுக்கு மட்டும்தான் ஃபீஸ் கிடையாது, பட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற ஸ்ட்ரேஞ்சர் பார்ட்டிக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஃபீஸ் பே பண்ணணும் ஆஃப்டர் த கோர்ட் பர்மிஷன். அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் இதற்கான அந்த குறிப்பிட்ட ஒரு கால அவகாசத்தில் அவங்க வந்து அந்த இன்ஸ்பெக்ஷனை வந்து பண்ணலாம், யார் வந்து அப்ளிகண்ட்டோ. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இது எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணணும், அந்த காப்பி வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சாங்கன்னா அகெயின் வந்து அந்த காப்பியை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் கிடையாது, ஒன்லி இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான். ஏன்னா வந்து ரெக்கார்டை வந்து தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு காப்பி வேணும்னு சொன்னால் அந்த வழக்கில் அவருக்கு சம்மந்தம் இருக்கணும், ஏதோ ஒரு வகையில் அவர் அதில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கணும். இந்த ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமன்றம் அக்செப்ட் பண்ணியிருக்கணும், நீதிமன்றத்தோட பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து அந்த காப்பீஸை வந்து பெற முடியும். ஒருவேளை நீதிமன்றத்தில் பர்மிஷன் கிடச்சிருக்கு அந்த காப்பி எடுக்கலான்னு சொன்னால், ஸோ அதற்குரிய அந்த பேப்பர் காஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸை வந்து அவர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதே வந்து ரெக்கார்ட் ரூமில் வந்து கொஞ்சம் இயர்ஸ் தள்ளி இருக்க வழக்காக இருக்குது. இப்போ வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து உங்களுக்கு அந்த பண்டல் வந்து வேணும், அப்போ வந்து அந்த ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து சர்ச் பண்ணி தான் எடுக்க முடியும். அப்போ இதுக்கு தனியாக நீங்கள் மெமரண்டம் வந்து ஃபைல் பண்ணி என்ன இயரில் போடப்பட்ட வழக்கு, அந்த வழக்கோட தேதி என்ன, தென் வந்து இந்த வழக்கு நம்பர் என்ன. ஸோ நீங்கள் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும், எதுக்காக இந்த வழக்கை வந்து தேட போகிறீங்க, இந்த ரெக்கார்டு உங்களுக்கு தேவைன்றதை குறிப்பிட்டு இந்த டாக்குமெண்ட் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் பொழுது ஸோ இதற்கான பர்மிஷன் கிராண்ட் ஆகணும். ஸோ கிராண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதற்கான ரெக்கார்ட் சர்ச் ஃபீஸுன்னு வந்து தனியாக வந்து பே பண்ணணும். ஸோ அவங்க வந்து அதற்கான ஃபீஸ் என்னன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஒவ்வொரு இயருக்கும் அண்ட் தென் எவ்வளோ ரெக்கார்ட்ஸை வந்து பார்வையிடணும் அப்படின்றதுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. இதை ஸ்டாம்பாகவோ இல்லை அதற்கான அமௌண்ட்டை வந்து எப்படி பே பண்ணணும்னு சொல்கிறத அதை வந்து நீங்கள் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரெக்கார்ட்ஸை வந்து சர்ச் பண்ணுவாங்க ஃபஸ்ட். ஸோ இந்த சர்ச்சிங் வந்து அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட் ரூம் கீப்பர் கோர்ட் இன்சார்ஜாக இருக்க அந்த ஆஃபீஸர் மட்டும்தான் அந்த ரெக்கார்டை சர்ச் பண்ண முடியும். ஸோ வெளியாட்கள் வந்து நார்மலாக அந்த பர்மிஷன் இருந்தாலும் எந்த ரெக்கார்ட்ஸையும் நீங்கள் வந்து உள்ளே போயிட்டு மொத்த ரெக்கார்ட்ஸையும் வந்து நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் எதற்காக மனு கொடுத்துருக்கீங்க, என்ன தேதி, என்ன கேஸ் நம்பர், என்ன இயர், அந்த டீட்டெயில் கேட்டிருக்கீங்களோ ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை வந்து அவங்க சர்ச் பண்ணி அந்த ரெக்கார்ட்ஸை கொடுப்பாங்க. ஸோ அகெயின் வந்து இந்த ரெக்கார்ட்ஸை இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தால் இன்ஸ்பெக்ஷன் தான் பண்ண முடியும். ஒருவேளை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், காப்பி வேணும்னு சொல்லி நீங்கள் பர்மிஷன் வாங்கியிருந்தால் மட்டும்தான் அதோட காப்பி வந்து கிடைக்கும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு கோர்ட் ரெக்கார்ட்ஸை வந்து பார்ட்டி பார்வையிட்டால் என்ன ப்ரொசீஜர், அண்ட் தென் வந்து ஒரு புதிய நபர் வந்து வெளியிலேருந்து பார்வையிடணும்னு சொன்னால் என்ன ப்ரொசீஜர். ஸோ இதை வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். வேறு எதனால் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.